Hey. Hey. I love you. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு இத்ரீஸ் கிரியேஷன். நான் உங்கள் இத்ரீஸ். இப்போ இந்த வீடியோ இதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்போ ப்ரீவியூவில் பார்க்குற மாதிரி டக்கான ரிலீக்ஸ் வீடியோவை எப்படி நாம் வந்து ரொம்ப சிம்பிளாகவே எடிட் பண்ண போகிறோம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் அப்படி இன்டர்வியூ பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து எப்படி நாம் வந்து ரொம்ப சிம்பிளாகவே எடிட் பண்ணணும் பார்ப்போம். ஸோ லெட் கெட் இட் ஸ்டார்ட் இட். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் அலைட் மோஷன் அப் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே டிஸ்கிரிப்ஷன் ப்ராஜெக்ட்டுக்கான ப்ரீசர் அண்ட் எக்ஸ்எல் ரெண்டுமே கொடுத்துருக்கேன், நீங்கள் வந்து இம்போர்ட் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ண இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இல்லை கீழே வந்து ஆடியோ வந்து கொடுத்துருப்பேன். நீங்கள் எக்ஸ்எம்எல் ஃபைல் யூஸ் பண்ணுறதா இருந்தால் ஆடியோ வந்து சப்போர்ட் ஆகாது. ஆடியோ பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் மெட்டீரியல் டவுன்லோட் வந்து கொடுத்துருக்கேன். மறக்காமல் ஆடியோவை டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டக்கப்புறம் இதில் நிறைய டெக்ஸ்ட்லேயும் வந்து கொடுத்துருப்பேன். இதில் எக்கச்சக்கமான டெக்ஸ்ட்ல ஒரு 8 டெக்ஸ்ட்லேயும் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த 8 டெக்ஸ்ட்லேயுமே வந்து ஃபாண்ட் வந்து அலைட் மோஷன் இருக்க ஃபாண்ட்டே நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஏதாவது ஃபாண்ட் ஏதாவது நீங்கள் வச்சிருக்க ஃபாண்ட் ஏதாவது சேஞ்ச் பண்ண நினச்சுன்னா கீழே உள்ள எடிட் டெக்ஸ்ட் செலக்ட் பண்ணிட்டு மேலே ஸ்மால் ஏர் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி உங்களுக்கு என்ன ஃபாண்ட் வரும்னு நீங்கள் அதை செலக்ட் பண்ணி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாட்டி நீங்கள் ஃபாண்ட் வந்து இம்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மேலே ஸ்மால் ஏர் ஆப்ஷன் கிளிக் பண்ணி நீங்கள் வியூ ஆல் ஃபாண்ட் ஆப்ஷன் இதை செலக்ட் பண்ணிட்டு மேலே 3 ஆப்ஷன் இருக்கும், இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி இம்போர்ட் ஃபாண்ட் ஆப்ஷன் இருக்கா இதை நீங்கள் செலக்ட் பண்ணி வந்து ஃபாண்ட் வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஃபாண்ட்டோட நீங்கள் எந்த ஃபாண்ட்டோட நீங்கள் வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஃபாண்ட் எதுவுமே ஆட் பண்ணல. உங்களுக்கு பிடிச்ச ஃபாண்ட்டை நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கரெக்டாக 5:23 அந்த டிவிஷனுக்கு வந்துட்டு கீழே ப்ளே சிம்பிள் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு செகண்டாக மீடியாவை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் யார் இமேஜ் வச்சு எடிட் பண்ண போகிறீங்களோ அவங்களோட இமேஜை நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இமேஜ் வந்து ஆட் பண்ணுறேன். நீங்கள் யார் இமேஜ் ஒன்று எடிட் பண்ணிக்கலாம். நான் ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு மேலே உள்ள 3 கிளிக் பண்ணி அதில் ஃபில் காம்பேஷனாக செலக்ட் பண்ணி ஃபில் ஸ்க்ரீன் வந்து செட் பண்ணிக்கிறேன். செட் பண்ணிவிட்டு இதை கடைசியாக ஒரு பார்த்தீங்கன்னா இந்த 2 நான் இமேஜ் வந்து ட்ராக் பண்ணிக்கிறேன். ட்ராக் பண்ணிட்டு அப்படி என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த ஒரு கீழே ஒரு ஸ்மாலாக ஒரு லேயர் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு அது மேலே வந்து கொண்டு வந்துருங்க. இந்த இமேஜில் இருக்கு மேலே வந்து கொண்டு வந்துட்டு பேக் வந்துருங்க. பேக் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இந்த ப்ராஜெக்ட்டுக்கான எஃபெக்ட் ப்ரீசர் வந்து கொடுத்துருக்கேன். ப்ரீசர்னு கொடுத்துருக்கேன், எக்ஸ்எம்எல் கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. அதை நீங்கள் செலக்ட் பண்ணி அதில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு அதை ஒரே ஒரு இமேஜ் லேயர் மட்டும் கொடுத்துருப்பேன். அதை செலக்ட் பண்ணி இந்த லேயர் ஆப்ஷன் அதை கிளிக் பண்ணிட்டு அதில் காப்பி லேயர் ஒரு ஆப்ஷன் இருக்கும், இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு லேயர் வந்து காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டு பேக் வந்துட்டு அகெயின் அந்த ப்ராஜெக்டை நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிட்டு கரெக்டாக 5:23 அந்த ரிவிஷனுக்கு வந்துட்டு அங்கே ஒரு இமேஜ் வந்து ஆட் பண்ணல, ஒரே ஒரு இமேஜ் தான் ஆட் பண்ணியிருப்போம். அந்த இமேஜை செலக்ட் பண்ணிட்டு லேயரை கிளிக் பண்ணிட்டு கடைசியில் பார்த்தீங்கன்னா பேஸ்டேல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அது பக்கத்தில் ஸ்மால் ஏர் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் ஆப்ஷன் இருக்கும், அந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் டிசேபிள் பண்ணிட்டு பேஸ்ட் ஒரு ஆப்ஷன் இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டா நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி சூப்பராக வீடியோ வந்து எடிட் பண்ணிடலாம். இந்த வீடியோ அந்த இமேஜ் செலக்ட் பண்ணிவிட்டு கீழே மூவ் ஆண்ட்ரஸ்ஸை செலக்ட் பண்ணிட்டு தேர்ட் ஸ்கேல் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணி லைட்டாக மட்டும் ஜூம் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே பார்த்தா லைட்டாக வந்து கரெக்டாக இருக்கும். அதுக்காக சொல்கிறேன் இந்த மாதிரி நீங்கள் ஜூம் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான், நீங்கள் ப்ரீவியூவில் பார்த்தோம்னா டக்கரான சூப்பரான வீடியோ வந்து எடிட் பண்ணியாச்சு. இந்த வீடியோ எப்படி சேவ் பண்ணுறா, மேலே அந்த எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் இருக்கும், இந்த ஆப்ஷனை கொடுத்து வீடியோ நேர ஆப்ஷன் மீதே கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன ரிசோல்யூஷன் சப்போர்ட்டாக அதை செலக்ட் பண்ணிட்டு கீழே ஃப்ரேம் ரேட் இருக்கும், அதை ஃபில் செட் பண்ணி குவாலிட்டி இருக்கும், அதுமாதிரி ஃபில் செட் பண்ணிட்டு கீழே எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் இருக்கும், இந்த ஆப்ஷனை கொடுத்து கேரியில் வந்து வீடியோ வந்து சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.